வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையில் சொல்லிட்டு வர்றோம் இப்போ இந்த கேது மாந்தி சேர்ந்தவங்க இவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அவங்களுக்கு என்ன நன்மை இருக்குங்கிறதையும் பார்க்க போகிறோம் இவங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா இவங்க தாத்தா பிரபலமானவராக இருக்காங்க அவங்க தாத்தா அவங்க பாட்டனார் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஊரில் ஒரு ஜமீன்தார் ஊரில் ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக வாழ்ந்தவங்க எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா தாங்க விஏஓ எங்கள் ஊரில் தாத்தா தான் முன்சிப்பாக இருந்தார் எங்கள் தாத்தா சேர்மனாக இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதே மாதிரி தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கட்டியிருக்காரு எங்கள் தாத்தா கும்பாபிஷேகம் பண்ணவர் எங்கள் தாத்தா ஒரு கோயில் ட்ரஸ்ட்டு இது பண்ணவர் எங்கள் தாத்தா ஒரு சித்தரோட நெருக்கமாக வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உதாரணமாக பழனியில் சாக்கடை சித்தர்னு இருந்தார் அவரோட நெருங்கி பழகினவங்களுடைய அந்த மாதிரி நெருங்கி பழகிறாங்க இல்லையா இந்த மாதிரி இருக்கவங்க ஜாதகத்துலலாம் பார்த்திங்கன்னா கேது மாந்தி தொடர்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த கண் காது மூக்கு தொண்டை இஎன்டி பிரச்சனை இருக்கும் நிறையா பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க மருத்துவராக ஆகணும் அப்படின்னா கேது மாந்தி சூரியன் மாந்தி இருக்கணும் இருந்தவங்க பூரா பார்த்திங்கன்னா சக்சஸ் மருத்துவத்தில் இருக்காங்க பெரிய ம மருத்துவராக இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலையில் வந்து புழு வெட்டி தலையாயிரும் அதெல்லாம் இந்த புழு வெட்டி சொட்டை அப்படின்னு அதுக்கு பேர் புழு போய் அந்த தலையிலிருந்து அந்த தலையை சொட்டத்தலையாக்கிறோம் ஸோ இதெல்லாம் வர்றவங்களுக்கு கேது மாந்தி தொடர்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா துர்மரணம் உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சித்த சுவாதீனம் மைண்டு பாதித்தவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைத்தியம் பார்த்தவங்க எங்கள் தாத்தா வந்து எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா அந்த குடல் தட்டி விடுவாங்க அதே மாதிரி மந்திரித்து விடுவாங்க அதே மாதிரி சாமி ஆடுறவங்க நிறையா பார்த்திங்கன்னா சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போகக்கூடியவங்க திருவண்ணாமலையை விரும்பக்கூடியவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனவாழ்வு பிரச்சனை உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத ஈடுபாடு அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இல்லை மதம் மாதிரி போயிடுறாங்க மேக்சிமம் கிறிஸ்தவ நண்பர்கள் அவர்களுக்கு உண்டு நிறைய கிறிஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட் வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கேது மாந்தி அதே மாதிரி இஸ்லாமிய நண்பர்களோடு ரொம்ப நெருக்கமாக அவங்க வீட்டில் ஒரு உறவாக அவங்களுக்கு ஒரு அவங்க வீட்டில் ஒரு நற்காரியம் நடந்தாலும் சரி ஒரு தீயகாரியம் நடந்தாலும் முன்னாடி போய் நிற்கிறவங்க ராகுமாந்தி அவங்க குடும்பத்தில் ஒருவராகவே இருப்பாங்க இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ராகுமாந்தி தொடர்பு இருக்கும் அதே மாதிரி மாந்தி தொடர்பு இருக்கிறவங்க நாகூர் தர்கா நிறையா பேர் போகிறாங்க நிறையா தர்காவுக்கு போகிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மந்திர தந்திர ஈடுபாடு ராகுமாந்திக்கு உண்டு போன அது சொல்லலை இதில் சொல்லிடுறேன் அதே மாதிரி கேது மாந்தி இருக்கிறவங்க நிறையா மந்திர ஜபம் பண்ணுறவங்க மந்திர உச்சாடனம் பண்ணக்கூடியவங்க அமைதியை விரும்பக்கூடியவங்க அளவாக பேசுவாங்க ரொம்ப வளவலன்னு பேச மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண் நோய் சம்மந்தமான பாதிப்பு அவங்களுக்கு இருக்குது தலை சார்ந்த பாதிப்பு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண் மூக்கு பாதிப்பு உண்டு டெக்ஸ்டைல் காட்டன் பிஸ்னஸ் பஞ்சு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஸ்டிச்சிங் நிறைய தையல் கலை வல்லுநர்கள் அது மாதிரி உண்டு சினிமாவில் அந்த காஸ்ட்யூம் டிசைனராக இருக்காங்க இல்லையா அவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைண்டிங் சிஎன்சி லேத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாயர் லீடிங் லாயர் நீதிபதி ஒரு மா நாட்டினுடைய நீதிபதிங்கிறது எவ்வளோ பெரிய பவர் அப்போ கேதுமாந்தி மைனஸ் மைனஸ்னு எப்படி சொல்கிறோம் எத்தனை ஜட்ஜஸ் இருக்காங்க நீதி அரசர்கள் இருக்காங்க கேது மாந்தி நீதி அரசர்கள் நிறைய பேர் உண்டு அதே மாதிரி நல்ல வழக்காடக்கூடியவர் கிரிமினல் லாயர் அது மட்டும் இல்லாமல் கிரிமினல் கிரிமினல் கேஸுக்குனே ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா மருத்துவத்தில் பெரிய சாதனை பண்ணவங்க துறைக்கு பெரிய அர்ப்பணிப்பு பண்ணவங்க துறைக்காகவே வாழ்ந்தவங்க மருத்துவத்துறைக்காகவே கல்யாணம் பண்ண வாழ்ந்தவங்க இலவச வைத்தியம் பார்த்தவங்க நிறைய ஜோதிடர்கள் ஞானம் உள்ள நிறைய ஜோதிடர்கள் உதாரணமாக கிருஷ்ணமூர்த்தி ஐயா கேபி கிருஷ்ணமூர்த்தி ஐயா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபல ஜோதிடர் கடலங்குடி அவங்க இப்படி பிரபல ஜோதிடர்கள் நிறைய பேர் அவங்களுடைய ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா கேது மாந்தி தொடர்பு இருக்கும் கேதுமாந்தி தொடர்பு இல்லாமல் அவங்கள் பிரபல ஜோதிடராக வர முடியாது ஆன்மீக பெரியோராக வர முடியாது யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது அதே மாதிரி ஒரு குழந்தை ஒன்று உருவாகி அழிகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறையா பேராசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் நிறையா தந்தைக்கு கொஞ்சம் ஹெல்த் பாதிப்பு வரும் அதே மாதிரி தந்தையினுடைய மனவாழ்வு சரியாக இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தையினுடைய மனவாழ்வு பிரச்சனையே தருகிறது குழந்தைகளுக்கு ஒரு திருமண வாழ்வு பிரச்சனையை தருது அதே மாதிரி ஸ்கின் சம்மந்தமான டிசீஸ் அதே மாதிரி முடி கொட்டு போகிறது நிறைய சுருட்ட முடியாக இருக்கும் நிறைய பேருக்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேது மாந்தி இருக்கும் ஸோ அப்போ இந்த அதே மாதிரி வெல்டிங் தொழில் செய்யக்கூடியவங்க இந்த வெல்டிங் தொழில் அந்த ஆர்க் வெல்டு டிக் வெல்டு டிக் வெல்டுலாம் நிறையா சொல்லுவாங்க டிக் வெல்டர் அப்படின்வாங்க ஆர்க் வெல்டரு அந்த மாதிரி இரும்பு சம்மந்தமான இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேது மாந்தி சேர்க்கை இருக்கிறவங்க ஸோ கேது மாந்தி மைனஸ் மைனஸுன்னு சொல்லாமல் கேது மாந்தி ப்ளஸ் ப்ளஸ் என்று சொல்லுவோம் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்